ஹாய் நண்பா நண்பி, நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா டிக்டாக் கலையரசன், சாரி அகோரி கலையரசன் அவர்களை பற்றி தான். அதற்கு முன்பு நான் உங்களை எஸ்கே எஸ்கே பண்ண முடிச்சேன். இப்போ அவரோட கண்டெடுப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாட்டுப்புற கலைஞர். அவரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாகசம் பண்ணியிருக்கார். கின்னஸ் ரெக்கார்ட், அவர் ஒரு ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய ரெக்கார்ட்ஸும் அந்த மாதிரி மெடல்ஸு இந்த மாதிரி தான் அவருடைய ரூம் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அவார்ட்ஸும் கின்னஸ் ரெக்கார்டும் படைச்சிருக்காரு. இந்த ஊசி கண்ணாடி, கண்ணாடி மேலேயே பரதங்கள் ஆடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மூலயமா கண் மூலயமா எடுத்து இப்போ ரெக்கார்டுகள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய துணைவி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு டிக்டாக் ஃபெமிலியர், அதாவது ஒரு வீடியோ கால் பண்ணி ஃபெமிலியரான இன்ஸ்டாவில் ஃபெமிலியரானவங்க. அவங்களும் இவங்களும் எதை பண்ணிட்டு இரண்டு குழந்தைகள் இருக்கு. அது தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் பல நஷ்டங்கள் கஷ்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நாங்க வீடியோ பார்த்துட்டோம், இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, பல கஷ்டங்கள் இருக்கிறாரு, தன்னுடைய காரு சொத்து பத்துகளும் இழக்கிறாரு. அதனால என்னன்னு தெரியல, ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதுனாலயோ தெரியல, தன்னை ஒரு சாமியாக ஒரு மோஸ்டாவே கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுவோம்னா மனநிலை பாதிக்கப்படுவாங்க. ஒன்றுமே புரியல, என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறப்ப அது மாதிரி மனநிலை பாதிக்கப்படுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா இந்த மாதிரி சாமியாரை உருவாகிறது தான். இப்போ இவர் எடுத்த முடிவு என்னென்னா சாமியார் ஆகிட்டு இதன் மூலியமாக சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. பேராக இல்லை ஒரு ஃபெமிலியர் ஆகலாம்னு நினச்சாரா, ஆல்ரெடி அவர் ரொம்ப ஃபெமிலியர் தான், பட் இருந்தாலும் இது மூலியமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் முன்னாடி பண்ண விஷயங்கள் அதுவாக இருக்கட்டும், இப்போ அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்குன்னு, இன்றைக்கே கலைஞர்கள் இது மாதிரி அவமதிக்கப்படுறதுனாலையோ அதை இடத்துக்கான அங்கீகாரம் கொடுக்காததுனாலையோ தெரியல இந்த மாதிரி உருவாக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லலாம். பட் அந்த அங்கீகாரம் சரியான நிலையில் இவருக்கு மட்டும் நான் சொல்லலை, வேறு இடங்களுக்கு யாருக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்காத நம்ம நாட்டில் அதிகபட்சம் இருக்குது. இது மாற்றப்பட வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்காக அவர் செய்தது சரி என்று நான் சொல்ல, விஷயங்கள் பற்றி பேசுகிறது, நம் குடும்பத்தை பற்றி கேட்குறது ஓகே, இதை மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.